ஹலோ எவ்ரிவன் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லாங் ஹர்டு பிரின்சஸ்லா மெயினாக வந்து உங்களுக்கு ஹேக்கரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் ஸோ சரி வாங்க இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம ரிவ்யூக்கு எடுத்திருக்க பேக் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் இந்த ஆரஞ்ச் பேக் தான் இதில் வந்து டெய்லி க்ளீன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க டூ ருப்பீஸ் ஷாம்பு ஒரு சேஷையை வந்து பார்த்திங்கன்னா டூ ருப்பீஸ்னால் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஷாம்புவோட ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காவே ஒரு ஆன்டி டேண்ட்ரப் ஷாம்பூ ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸில் நிறைய வெரைட்டிஸ் வந்து இருக்குது அதில் வந்து ஆல்ரெடி நான் அந்த க்ரீன் பேக்கை வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த கூல் மெந்தாலாக சம்திங் அது வந்து எனக்கு ஒர்க் ஆகலை அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக தான் வந்துட்டு மீரா ஆனியன் ஷாம்பு அது வந்து ட்ரை பண்ணி ரிவ்யூ போட்டிருந்தேன் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா என் ஊருக்கு போயிருந்தேன் அம்மா ஊருக்கு அப்போ வந்து அங்கே அதை யூஸ் இருந்தாங்க இது வந்து நல்லா இருக்குது பொடுகு இருந்தது அது கொஞ்சம் சரியாக இருக்குன்ற மாதிரிலாம் சொன்னாங்க சரி நாமளும் ஒரு டெஸ்ட் எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் இருக்கும்போது நான் ட்ரை பண்ணேன் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ திருப்பி எனக்கு அதே மாதிரி லைட்டாக ஒரு ஃபங்கல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு ஸ்கேப்பில் கொஞ்ச நாளாக உடம்பு சரியில்லாதனால நான் வந்து எதுவுமே ஹேர் கேர் பண்ணலை ஜஸ்ட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு உடனே போய் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ அதனால் இப்போ நான் அந்த இதே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ்லேருந்து டென் பேக் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ அது லாஸ்ட்டு டூ பேக் இருக்கும்போது உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஏன்னா டேண்ட்ரஃப் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடாது இல்லையா அதனால் நான் வந்து வெயிட் பண்ணி யூஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ வந்து இப்போ கொடுக்க போகிறேன் ஸோ அந்த க்ரீன் பேக் கம்பேர் பண்ணக்குள்ளே இது வந்து ஒரு அது ஒரு தேர்ட்டி பர்சன்ட் தான் அதுக்கு மேலே அது வந்து ஒர்க் ஆகலை பட் இது வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மீதி ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து கொஷின் மார்க் தான் அது நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் என்ன சொல்கிறது நீம் லீஃப் பவுடர் இல்லை ஹேர் பேக்லாம் போட்டிங்கன்னால் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் ஆகும் பட் இது வந்து த்ரீ வாஷ் இல்லை ஃபோர் வாஷில் தான் வந்துட்டு க்ளீன் ஆகுது ஸோ ஃபோர்த் வாஷில் தான் வந்து நான் உங்களுக்கு ரிவ்யூ வந்து கொடுத்துட்ருக்கேன் லாஸ்ட் என்ன டூ பேக் தான் இருக்குது பிஃபோர் தட் நான் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ஃபங்கல் இருக்கிறதுனால ஆயில் வந்து நான் முன்னாடியே வைக்கல ஜஸ்ட்டு அப்ளை பண்ணி குளிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோக்கு பிஃபோர் வீடியோ போட்டிருப்பேன் ஆவாரம் பூ வச்சுட்டு அந்த ஆயில் தான் வந்து இப்போ அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஆல்மோஸ்ட் எனக்கு காலி ஆகிடுச்சு ஸோ அந்த ஆயில் தான் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஆயிலோட லிங்க்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுவுமே ரொம்ப ஹெல்தியான ஹேருக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு ஆயில் அது ஸோ கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ரிசல்ட் சொல்லுங்கள் கமெண்ட்டில் நான் உங்கள் கமெண்ட்டை கண்டிப்பாக படித்து பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன் ஸோ நான் ஹேருக்கு ஆயில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படி ஒரு கிளிப்பு போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் சொல்லிடுறேன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி டைலூட் பண்ணி தான் ஷாம்பு யூஸ் பண்ணணும் அதுவும் டேண்ட்ரப் ஷாம்பு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து டைல்யூட் பண்ணிக்கோங்க டைல்யூட் அளவுக்கு பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு சாப்பாடு கப் இருக்கு இல்லையா அந்த கப் எடுத்துக்கோங்க அதில் வந்து அரை கப் தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க நல்ல தண்ணி தான் யூஸ் பண்ணணும் ஸோ தலைமுடிக்கு பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி யூஸ் பண்ணுங்கள் ஸோ நல்ல தண்ணி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு பாக்கெட் ஷாம்பு ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய முடிக்குமே நான் வந்து ஒரு பாக்கெட் தான் யூஸ் பண்ணுவேன் சில பேர் ரெண்டு ரெண்டு யூஸ் பண்ணுவீங்களா மூணு யூஸ் பண்ணுவீங்களான்லாம் கேட்குறீங்க உங்களுக்கு இது போதுமானும் கேட்குறீங்க எனக்கு வந்து அதுவே போதுமானது தான் நிறையாவும் யூஸ் பண்ணக்கூடாது அது முடிக்கு நல்லதில்லை முக்கியமாக டேண்ட்ரப் ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணவே கூடாது ஸோ இந்த மாதிரி ஒரு கப் எடுத்துகிட்டு அதில் வந்து ஹாஃப் அ கப் தண்ணி வச்சுட்டு ஒரு பேக்கெட் ஷாம்பு ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது அது நீங்கள் தொட்டிங்கன்னா அந்த சோப்பு தண்ணி இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் அந்த வளவழப்பு இருக்கணும் ரொம்ப திக்காக இருக்கும் கூடாது லைட்டாக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் முடியல போட்டு அலசும்போது அந்த நுரம் வரும் இல்லைன்னா இருக்கும் அந்த ஷாம்பு பத்தாமல் போயிடும் உங்களுக்கு இன்னொரு ஷாம்பு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டெய்லூட்டர் பண்ணுறது வந்து கரெக்டாக வந்து பண்ணிக்கோங்க ஸோ டைலூட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு தலையை அலசும்போது ஃபஸ்ட்டு தலையை அலசிடுங்க தூசெல்லாம் எல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஷாம்பு கையில் வந்து எடுத்து உச்சந்தலையில் எப்போயுமே ஃபஸ்ட்டு வைக்காதீங்க அதனால தான் நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகுது சைட்லலாம் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி லென்த் ஆஃப் ஹேரில் அப்ளை பண்ணி தலைக்கு மேலே அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது அந்த ஷாம்புவோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாகும் அது நல்லா ஒர்க் ஆகிறதுக்கும் டைம் இருக்கும் ஸோ ஆன்டி டேட்ரம் ஷாம்புங்கிறதுனால ரொம்ப நேரம் தலையில் வச்சிருக்கணும் அப்படிலாம் கிடையாது மெடிக்கேட்டட் ஷாம்பு இப்போ தவிர இது எந்த ஷாம்பூவுமே வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே தலையில் வச்சுருக்கக்கூடாது டக்கு டக்குன்னு வாஷ் பண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிடுங்க ஸோ நான் வந்து அதே மாதிரி ஹேர் வாஷ் வந்து பண்ணிவிட்டு டவல் ட்ரையிங் வந்து பண்ணிட்டேன் ஸோ முடியை வந்து அப்படியே காய விட்டுட்டேன் விளக்கு போடணும் சாமிக்கு அப்படிங்கறனால ரெண்டு பக்கமும் முடி எடுத்து ஒரு சின்ன ஸ்டோன் கிளிப் வந்து போட்டிருந்தேன் இப்போ வந்து முடி காஞ்சிருச்சு ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல்லாக ஃப்ரீயாக விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஸ்மூத்தாக இருந்தது பொதுவாக வந்து டான்ட்ரப் ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா முடிவு வந்து ஆகும் ஒரு மாதிரி ஃப்ரிஸியாக இருக்கும் பட் இந்த ஷாம்பு வந்து அந்த மாதிரி இல்லை இந்த ஷாம்பும் அப்படி இல்லை மீரா ஆனியன் ஷாம்புவும் அந்த மாதிரி இல்லை ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு ரொம்ப ட்ரை ஆக்காது ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் நேச்சுரல் ஆயில் வந்து போயிடுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணுறது மூலிமா ஹேருக்குன்னு ஒரு ஒரு ஆயில்னஸ் இருக்கும் அது வந்து போகாமல் நேச்சுரலாக வந்து இருக்கும் ஹேரோட ஆயில் வந்து செக்ரேட்டே ஆகாமல் நம்ம சேஃபாக வச்சுக்கிட்டால் மட்டுந்தான் முடி வந்து சாஃப்டாகவும் பழ பழனும் இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி இல்லைன்னா முடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தேங்காய் நார் மாதிரி பிருப்பிருன்னு அங்கங்கே வந்து தூக்கிகிட்டு இருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க முடியில் நீங்கள் ஒரு முடி எடுத்து பாருங்கள் அது வந்து ரொம்ப மிலீஸாக உள்ள திக்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் ஆயில் இல்லை அப்படின்றது அர்த்தம் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொலாஜின் ப்ரோட்டீன் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து முடி வந்து அந்த மாதிரி ஒரு லுக் வந்து கொடுக்கும் அதுதான் நான் சொல்ல வரேன் ஸோ நேச்சுரல் ஆயில் வந்து எப்போவுமே தலையிலேருந்து போகக்கூடாது அப்படின்னா ஷாம்பு வாஷ் பண்ணும்போது எல்லா ஆயிலையும் கம்ப்ளீட்டாக அது ரிமூவ் பண்ணிவிடும் ஏன்னா அது வந்து கிளீனிங் ஏஜென்ட்டு தானே ஸோ அதனால் ரிமூவ் பண்ணிவிடும் அப்படி ரிமூவ் பண்ணக்கூடாது நேச்சுரல் ஆயில் மட்டும் இருக்கணும் அப்படியே அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணுங்கள் அப்படி பண்ணுறது மூலிமா வந்து என்ன ஆகும்னா ஒன்லி நம்ம மேலாப்பில் அப்ளை பண்ணியிருக்கிற ஆயில் மட்டும் வந்து போகும் ஹேரில் இருக்கிற ஆயில் வந்து ரிமூவ் ஆகாது உங்களுக்கும் வந்து சில்கி ஸ்மூத்தாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் ஆயில் வைக்காமல் ஷாம்பு யூஸ் பண்ணவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு கண்டிப்பாக புரியும் ஆயில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் அடித்து சொல்வேன் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஹேரை வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி டவல் ட்ரை பண்ணிவிட்டு ட்ரையும் பண்ணிவிட்டு கோம் பண்ணிவிட்டேன் நீங்களே பாருங்கள் லைட்டாக எனக்கு ஒரு ஃபங்கல் இருந்தது இப்படி நான் தட்டினாலே வந்துட்டு ஒரு குட்டி குட்டியாக கொட்டுற மாதிரி ஒரு ஒரு இடத்துல இருந்தது அதுவும் உச்சந்தலையில் தான் இருந்தது பட் ஆனால் இப்போ ஒன்று கூட இல்லை ரொம்பவே க்ளீனாக இருக்குது பர்ஃபெக்டாக இருக்குது ரொம்பவே இது வந்து ஒர்க் பண்ணியிருக்குது நான் வந்து கிட்டத்தட்ட ஃபிஃப்த் வாஷில் வந்து இப்போ வந்து எனக்கு இது வந்து சரியாக இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அந்தளவுக்கு இது வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஒர்க் அவுட் ஆகுது பட் மீடியமாக ரொம்ப மெடிக்கேட்டடாக போகாமல் நார்மலான ஷாம்பில் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதை தவிர வேறு என்ன ஷாம்பூ வேறு என்ன ஆயிலெலாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள் நிறைய பேர் வந்துட்டு சில யூடியூபர்ஸோடைய ஹேர் ஆயில் ட்ரை பண்ண சொன்னீங்க நான் என்ன நேரமோ தெரியல நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஆனால் ஆர்டர் பண்ணால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இல்லைன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது ஸோ உங்களுக்காகவே திருப்பி நான் இன்னொரு தடவை ஆர்டர் பண்ணி அதை வந்து நான் ரிவ்யூ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பேஷண்ட்டாக எனக்காக வெயிட் பண்ணுங்கள் இடையில இடையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் வேறு போகுது உங்களுக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா நான் கிளிப்பும் வேணும்னா அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன்லாம் ஆகி இன்னமும் கூட எனக்கு சரி ஆகலை ஸோ அதனால் என்னால் புதுசாக எந்த ரிஸ்க்கும் எடுக்க முடியல ரொம்ப கூலாக இருக்கிற மாதிரி ஆயில்லாம் வச்சு யூஸ் பண்ண முடியல கொஞ்ச நாள் போகட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் கேட்குறதெல்லாம் நான் சொல்கிறேன் இப்போதைக்கு ஜென்ரல் ரிவ்யூஸ் மட்டும் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஷாம்பு அப்புறம் ஹேர் ஸ்பா கிரீமு இந்த மாதிரியான ரிவ்யூஸ்லாம் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதையும் தாராளமாக பண்ணிடலாம் அண்டு ஆல்ரெடி நான் வந்து ஹேர் ஸ்பா வீடியோ வந்து போட்டிருக்கேன் அதையும் வந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க யாராவது ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருந்து என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணாங்கன்னா கூட எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு சப்போர்ட் வந்து சப்ஸ்கிரைபர்ஸான நீங்கள் மட்டும்தான் ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலயமா தான் என்னால் வந்துட்டு எந்த ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்லேயும் கொஞ்சம் அதுலேருந்து வெளியே வந்து வீடியோ போட முடியும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ முடிஞ்சது தேங்க்யூ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்புறம் கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் until then this is long hair princess ella see you on next video thank you bye bye